மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா, டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். ஒரு நகைச்சுவை நடிகர் 10 லட்ச ரூபா இல்லாம இறந்து போறார். இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். சேசு பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அது இப்போ சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போகிறாங்க. இந்த அங்காடித்தரில் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்ணுறாங்க. சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம். இன்றைக்கி வந்து கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை வாழ்க்கையை காப்பாற்றாம எதுக்கு அந்த சங்கம்? அது தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிறாங்க. வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போகிறோம்? மனித உயிர்களை காப்பாற்றாமல். இது ரொம்ப வருத்தம் தக்க விஷயம். இன்றைக்கி எனக்கு அதை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கம்பாங்க. இங்கே எங்கள் சங்கத்தில் இல்லைம்பாங்க. ஏன் சங்கத்தில் இல்லை? சங்கத்தோடைய அடிப்படை உறுப்பினர் வந்து 1.5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்தப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலைன்னா, அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க மதுரையில் புதுக்கோட்டையில். நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி, போண்டாமணி போன்றவர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. தெரியாமல் மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள், கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேள்வி பேசுது. மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம், இந்த யூடியூப்லாம் கமெண்டில் போடுறாங்க, ஏன் உங்களை காப்பாற்ற முடியல? அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சுருப்பார். அவர் வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார். இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும். எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு முறையான இது கிடையாது. ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பது தான் இருக்கட்டும். அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர, அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகைகளை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர், மலேசியா போயிட்டோம், அடுத்து லண்டன், யூஎஸ் தான் அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிறது வருந்தத்தக்க விஷயம். இன்னொன்று, அது சினிமா பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது. ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு இல்லை நடிகர் சங்கம். நான் நடிகர் சங்கத்தில் இல்லை, அதனால் நான் விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா அது வெளியில இருந்து தான் பண்ண முடியும். உள்ளே இருந்தால் அது இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க, பேசாதேன்னாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டே பேசாதம்பாங்க. அப்போ எப்போ தான் பேசுறது, யார் தான் பேசுறது? நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க. உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு, சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம்தான். அப்படி தான் நமக்கு கருப்பு வேலையில் இருந்தது. அவர் மக்கள் தலைமையாக இருந்தாலும், நடிகர் தலைமையாக இருந்தாலும், எம்ஆர்ராதா அவர்கள், நாகேஷ் அவர்கள், சந்திரபாபுன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது, இன்றைக்கு இல்லை. அது வருந்தத்தக்க விஷயம். இதை வந்து இந்த மேடையில் சொல்லிட்டால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம். அதை சம்மந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும். நம்ம நந்தகோபால் சார் கூட 96 ஒரு அருமையான படம் எடுத்திருந்தார். எந்த வித ஒரு ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும். இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து. அவர் வந்து ஸ்ரீதர் சார்ல இருந்து, பாரதி ராஜா, பாலச்சந்தர், இயக்குநர் மீன்ல இருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்னைக்குமே என்னன்னா, பெரிய இயக்குநர்கள், நான் சொல்லக்கூடிய இப்போ இந்தவர் ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் உட்பட அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுவீங்களே தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை. இன்றைக்கும் அவர் பாரதி ராஜா சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோவாக்குனார், தன்னோட அசிஸ்டண்ட்டை ஹீரோவாக்குனார். இயக்குநர் மையம் பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடகாவில இருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்ட வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார். ஒரு உலகநாயகனை உருவாக்குனார். இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இருந்த இடம் இது வந்து. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட்ல தான் வர முடியும்? ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சூப்பராஜ், நலன் குமாரசாமி, இவங்கெல்லாம் எதுலேருந்து வந்தாங்க? சின்ன பட்ஜெட் படங்கள். ஆனால் இவங்க அடுத்த இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா, பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்ன, செம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்குது. அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ, ஒரு அட்டகத்து தினசியோ, இல்லை ஒரு புதுமுகம், ஒரு ஆண்டனி, இல்லை குருசோம சுந்தரம், பசுபதி மாதிரியான ஒரு அந்த கதாநாயகளை வச்சு ஏன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா? வசூலுக்கு பின்னாடி போனால் அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்றைக்கும் நம்ம வந்து இயக்குநரையுமே இயக்குனர் செய்கிறாங்கிறோம். அதுக்கடுத்து ஒரு இயக்குனர், ஒரு பொதிகையோ, ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலையோ வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான். இன்றைக்கி நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, என்னுடைய இயக்குனர் தான். அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஹீரோவாக்குனார். ஸோ வந்து ஸ்கிரிப்டை, ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா, தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும். அதனால் வந்து இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, கதையை திருடுறாங்க. இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அதுவும் என்னென்னா, அந்த விவேக் படம் மாதிரி
முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க. அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க, கழிச்சிருங்க. இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம், தமிழ் சினிமா அது இதுன்னு, இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க, இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இதெல்லாம் பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க, மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வசனம்னு போட்டால் வந்து ரீமேக் பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம். இதில் என்ன ரைட்ஸ், அந்த வர்றதே 10%, அதில் அந்த ஒரு எழுத்தாளர் கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும்? இப்போ அகிரா கொரோசாவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இவங்க பேசுறது மட்டும் அகிரா கொரோசாவா ஸ்பீல்பர்க்கு அது இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இல்லை. அதனால தான் இப்போ நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தான் எழுதினேன். நான் ஒரு 3 பக்கத்தில் கதையை எழுதிட்டு, அவர் ஜான் பாபுராஜ் இங்க திரைக்கதை ஆசிரியர், தமிழின் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக வந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயம் இந்த மாதிரியான இவங்களை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் பெரிய இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணால், முதல்ல கதையை தான் தேர்ந்தெடுக்கணும். இங்கே எந்த நடிகருக்கும் படம் ஓடாது, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே மார்க்கெட்டுங்கிறாங்க, அது கோயம்பேடு மார்க்கெட்டோ மாட்டுத்தவணி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க. அந்த ஸ்கிரிப்டு அந்த டைரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க. ரைட்டருக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறது, பேரை போடாமல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முதல்ல தயங்குறாங்க, பயப்படுறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஏன் இப்படி தைரியமாக பேசுறீங்க அப்படின்னா, யாராவது பேசுங்க. யாருமே பேசலைன்னா அது வந்து அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு வருந்தத்தக்கமான விஷயமாயிடும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ரைட்டர் பேரை தான் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் இதில் போட்டிருப்பேன். ஏன்னா நான் அங்கீகாரம் கொடுக்குறேன். நான் அவருக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு முதல்ல வந்து அவருக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தோம். இந்த டெக்னீஷியன்லேயே அவருக்கு தான் அதிக சம்பளம், அதிகமாக சொல்லி. ஏன்னா மற்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த எழுத்தை மதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர் மகன், ஏன்னா எழுத்தாளருக்கு மட்டும் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம், இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த படத்தில் பேர் வந்துடும், ஆனால் அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறாங்க, சண்டை போட்டுறாங்க வேணும்னே வந்து. டேரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறம் சார்ந்து படம் எடுப்பாங்க, ஆனால் அறமாக அது செயல்படுறதில்லை. இப்போ ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு, நல்ல விஷயமா இருக்குது. அவர் வெற்றிமாறன் வந்து ஆஞ்சல் நாடன் கதைகள், வெக்கை பூமணி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் அந்த இயக்குநர்கள் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும். ஜான் பாபுராஜ் அவர்கள், அவரை உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் குஷி, நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து ஒளைப்பாளர் தினம் மூவில நான் வந்து மலதின்னு ஒரு கேரக்டர் பண்றேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார் அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதுல வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன் கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான், அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா, இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியும் என்ன நான் தைரியமாக சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக 2 டேஸ் முன்னாடியே என்னை வர வச்சாங்க, ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லை, அப்போ அங்கே எப்படி இருக்கும், அதுக்காக என்னை கூப்பிட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க. நான் போனேன், சாரி மொத்தமாக சாரி தான் அந்த மூவியில் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு. 2-3 சீன் தான் நைட்டில் இருக்கும். ஸோ அங்கே போனேன், எல்லாரும் கூட பழக சொன்னாங்க, அந்த வில்லேஜில் பழகிட்டேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, என்னமா டைலாக் எல்லாம் கற்றுக்கிட்டியா, ஓகேவா, ஓகே சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அது வந்து பிஃபோராக வந்து ட்ரையல் பாருங்கள் சொன்னேன். ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க, ஓகே அவங்களுக்கு நடிச்சு காமிச்சது பிடிச்சது, அந்த மாதிரி தான் எனக்கு இதை வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இதை வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கேரக்டர், என்னதான் எல்லோரும் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே இருக்கிற வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க, பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃபு, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதில் மாதிரி தான், எல்லா ஒரு பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்குது, ஹஸ்பண்ட் கூட வாழணும், இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும், வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஸ்கூல் டே, என்னதான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இது
ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியா இருப்பேன். இங்கே உட்கார வச்சு நம்மளே கம்யூனிஸ்ட்காரங்க ஆக்கிடுவாங்க டாஃபண்ட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ் ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது புதுசாகத்தே இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு வந்து என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்கிற அதுங்கிற ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுவானுங்க. நீ என்ன கட்டுரை எழுதுகிற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அதை பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து இப்போ அரேபியா சவுதி அரேபியா பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோம்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஓட்டவத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவாங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சதுமே இருந்துச்சு. சேரன் ஒரு படம் பண்ணியிருந்தார், அது போகாமல் அது வெற்றி பெற்றுச்சது. அங்கே போகாமையே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்னா வந்து பாலைவனத்தை நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா தான் போகணும். ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர் அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ பாதி படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க. முதல் வந்து அதை பார்க்குறக்கே போவாங்க ஜனங்க. சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாளர் தம்மளோட ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமை தாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அதுதான் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து உழை அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார். அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல்லரிக்குது. அதே போல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வழி தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா. நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெல்லாம் நினப்பான். உடனே அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவன் வீட்டு வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட். அவனை வாழணும்ல இல்லாட்டினா நம்மளை மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுற்றிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமாக சின்ன படமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி. நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினச்சத கூறாத்தி வந்து சாதிக்கலாம். பட் இப்போ இருக்க ப்ராக்டிக்கலில் வந்து இவனை வந்து செய்ய மாட்டானு. அந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க. நீங்கள் அவர் பார்த்துக்கிடுவார், அங்கே போய் வந்து மேட்டு வச்சுருவாரு. ஐயா இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க,
நம்ம வந்து ஒரு தியேட்டர் கட்டி விட்டுலாம், டிக்கெட் விலையை குறைச்சலாம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்கா பேசுவார், அது தெரியும். ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. அதேபோல இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு, ஒரு கர்த்தாலமுக்கு பாடல் ஆசிரியர் நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங் வந்து இந்த லவ் பாண்டிங்கும் எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி, அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான், அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்கிற விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்ல வந்து உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தேங்க நல்லா ஓடுது, பெரிய படம் வந்து 200 கோடி 300 கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்கு தான் ப்ரொடியூசரை தான் வேதனை போகிறானே தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் கூட வந்து 5 ரூபாய்க்கு எடுத்த படம் 50 கோடி ரூபாய்க்கு ஓடுது, 10 ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஓடுது. வெளிமாநிலத்தில் இருக்க படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன படத்தை கூட. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளர் தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கணும் உங்களுக்கு.